நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஆர்டிஏவோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பாலிசி ஹோல்டருக்கும் அப்பப்போ அப்டேஷன் வந்து ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி அவங்க ஏப்ரல் 1, 2024 சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், இது மூணுலேயும் சில அப்டேட்ஸு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாலிசி ஹோல்டருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதை பற்றின ஒரு விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வந்து சில அப்டேட்ஸை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து ஏப்ரல் 1, 2024 ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாலிசி ஹோல்டருக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்மளுடைய கிளைம் ப்ராசஸை வந்து சீக்கிரம் முடிக்கக்கூடியதாகவும், அதே சமயம் கஸ்டமருக்கு வந்து இன்னும் நல்ல பயன்களை, நம்ம பாலிசி ஹோல்டருக்கு இன்னும் நிறைய பயன்கள் அளிக்கக்கூடியதாகவும் தான் அந்த அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நோ ஏஜ் லிமிட், எனி கண்டிஷன், ஆயுஷ், அலோபதி, அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்டேஷன் படி 65 வயசுக்கு மேலே உள்ள யாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து புதுசாக எடுக்க முடியாது. ஏற்கனவே எடுத்திருந்தவங்க வந்து லைஃப் லாங்காக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், புதுசாக யாரும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து தகர்த்திருக்காங்க, 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் எடுக்க முடியும். அதே மாதிரி பாலிசி ஹோல்டருக்கு வந்து எந்த கண்டிஷனில் அவங்களுடைய பாடி இருந்தாலும் எடுக்கலாம். அவங்களுக்கு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், அலோபதி ட்ரீட்மெண்ட் எது வேணுனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதிலே அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அதுவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் பீரியட் வந்து குறைச்சிருக்காங்க. பிஇடி அண்டு ஸ்பெசிஃபிக் டிசீசஸ், பிஇடினா என்ன, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். அதாவது இப்போ நம்ம ஹெல்த் பாலிசி போடும்போது நமக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் செக்அப் எடுத்துகிட்டு தான் நமக்கு வந்து போடுவாங்க. அப்போ ஏதாவது நமக்கு வந்து டிசீசஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு சில வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது மாதிரி சில ஸ்பெசிஃபிக் டிசீசஸ்க்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து 48 மாதமாக இருந்தது, இப்போ வந்து 36 மாதமாக ஆயிருக்கு. அடுத்தது மாரட்டோரியம், மாரட்டோரியம் என்ன, ஒரு பாலிசி ஹோல்டர் தொடர்ந்து பாலிசியை வந்து கட்டிட்டு வராரு வித்தவுட் எனி பிரேக். 8 வருஷம் முன்னாடிலாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, 8 வருஷம் தொடர்ந்து ஒரு பாலிசி ஹோல்டர் கட்டியிருந்தார் அப்படின்னா அவருக்கு அதுக்கப்புறம் எந்த கிளைம் வந்தாலும் கம்பெனி வந்து நோ சொல்ல முடியாது. எந்த கிளைமாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுத்து தான் ஆகும். அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 96 மாதத்துலேருந்து 60 மாதம் இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து 8 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மாடல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொண்டு வரணும், இந்த கீமோதெரபி இந்த மாதிரி சில டிசீசஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து கவர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹெச்ஐவி, மென்டல் இல்னஸ் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாலிசியெல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட், ஒவ்வொரு பாலிசி போடும்போதும் கஸ்டமருக்கு அந்த பாலிசியில் வந்து என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து கொடுக்கணும். கொடுக்கறதோட மட்டும் இல்லை,
அவங்கள்ட்ட பெற்றுக்கொண்டேங்கிற ஒரு அக்ராலஜ்மெண்ட்டையும் வாங்கிக்கணும். பொதுவாக எல்லா பாலிசி ஏஜென்ட்ஸெல்லாம் வந்து பாலிசி பேப்பர் கையெழுத்து வாங்கும்போது அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நம்ம ஏஜென்ட்ஸ் சொன்ன உடனே அந்த பாலிசியெல்லாம் நம்ம படிக்கலாம், சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதுக்கு சம்பல் பட்டு கையெழுத்து போடுறோம். இனிமேல் எந்த பாலிசி நீங்கள் எடுத்தாலும் தயவுசெய்து அதை ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நீங்கள் படிங்க. படித்து ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் பேப்பரை வந்து பார்த்து படித்து பார்த்து நீங்கள் கையெழுத்து போடணும். இது என்னுடைய ஸ்மால் அட்வைஸ். கேஷ்லெஸ் அப்ரூவல் வித்தின் 1 ஹவர். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அட்மிஷன் போட்டுறாங்க, அட்மிஷன் போட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பணம் கட்டாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. நம்மளை போன உடனே நமக்கு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸு கேஷ்லெஸ்ஸா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி போட்டிருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து பணம் கட்டுறீங்களா அப்படின்னு நம்மளை வந்து முதல்ல கேட்பாங்க. நம்மளை என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ் கார்டெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் அதெல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட்பேக் பண்ணி அந்த பாலிசி நம்பர் எல்லாத்தையும் போட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இந்த ப்ராசஸ் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நடக்கணும் அப்படின்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆதென்டிகேஷன் இன் 3 ஹவர்ஸ். டிஸ்சார்ஜ் ஆதென்டிகேஷன் அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிருது, முடிஞ்ச உடனே டாக்டர் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆதென்டிகேஷன் சர்டிஃபிகேட் வந்தால் தான் நம்மளை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் அனுப்புவாங்க. ஆனால் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 3 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலைன்னா என்னாகும், 3 மணி நேரத்துக்கு மேலே அவங்க கொடுக்கல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பில் ஏறிட்டே போவாங்க. ஒரு 2 நாள் டிலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 நாள் டிலே பண்ணால் அந்த 2 நாளைக்குள்ளே பெட்டு சார்ஜு என்னென்ன சார்ஜஸ் உண்டோ அதை எல்லாத்தையும் போடுவாங்க. போட்டால் நமக்கு என்ன, கம்பெனி தானே இன்சூரன்ஸ் கம்பெனி தானே கொடுக்க போதே, நம்ம பாலிசி ப்ரீமியம் தானே கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து ஒரு தவறான ஒரு இது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த காசு வந்து எக்ஸ்ட்ரா போகும். இன்னொன்று, நம்ம இப்போ வந்து ஒரு 5 லட்சம் ரூபா பாலிசி வந்து ப்ரீமியம் போட்டிருக்கோம், நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, இந்த மாதிரி இவங்க டிலே பண்ணுறதுனால ஒரு 10,000 ரூபா கூட வருது அப்படின்னா, இன்னொரு கிளைம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த மீதி அமௌண்ட்டை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 ரூபா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து குறையும். போர்ட்டபிலிட்டி எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் அக்கையர். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் பாலிசி வச்சுருப்பார், 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி வச்சுருப்பார். இன்னொரு கம்பெனியில் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி வச்சுருப்பார். ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ் கம்பெனி கார்டை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பார். அந்த இன்சூரன்ஸில் அவர் எடுத்திருக்கிற அந்த இன்சூரன்ஸ் வேலிடிட்டியை விட கொஞ்சம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா கூட வருது அப்படின்னா, இன்னொரு பாலிசி வச்சுருக்காரு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை இது பண்ணி மாற்றிக்கலாம், இவர் கையை விட்டு கட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒருத்தருக்குத்தர் அதை வந்து இது பண்ணிக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ இனிமேல் 1/4/2024 தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது 1/4/2024 அப்புறம் எடுத்தால் தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை ஏற்கனவே எடுத்த பாலிசிக்கும் இது வந்து அப்ளிகபிள் உண்டா அப்படின்னு, ஏற்கனவே எடுத்த பாலிசிக்கும் இது வந்து அப்ளிகபிள் உண்டு, அவங்களுக்கும் இந்த வெயிட்டிங் பீரியடு எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. அதுக்கப்புறம் ரிவார்ட் டு பி கிவன்னு கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க. அதனால் அது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. என்சிபின்னு சொல்லி நம்ம இப்போ 5 லட்சம்னா 10% 5% பாலிசிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நோ கிளைம் போனஸ்ன்னு இருக்கும், அது வந்து ஆட் ஆகும். அதாவது பணம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. 5 லட்சம் அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிளைம் உங்களுக்கு பண்ணலை, ஆனால் நீங்கள் ப்ரீமியம் மட்டும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா 10%னா 5,50,000 ரூபா அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்டு ரிவார்டு எல்லாம் வந்து அது ஏற்கனவே இருந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே சாதாரணமாக ஒரு ஃபுட்டுலேருந்து ஒரு மெடிக்கல்லேருந்து ஒரு துணிமணிலேருந்து எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்குகிற ஹேபிட் வந்து எல்லாத்தையும் வந்து ஜாஸ்தியாகிட்டு வருது, பரவலாகிட்டு வருது. அப்புறம் கம்பெனிஸ்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வேறு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா,
ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் ஏஜென்ட்டிட்ட போட்டாலும் அதே ப்ரீமியம் தான், நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் அதே ப்ரீமியம் தான். எப்படி அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கட்டுற ப்ரீமியத்தில் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவருக்கு வந்து கமிஷனாக இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குது. அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்குற கமிஷனை உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எடுக்கும்போது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படுது, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அதில் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று கொடுத்துருவாங்க பாலிசியில். அதை நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரை காண்டாக்ட் பண்ணால் யாரும் அங்கே வந்து ஆன்சர் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஏஜென்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்து, உங்களுக்கு வந்து சர்வீஸ் அந்த அளவுக்கு கிடைக்குமாங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால் நீங்கள் ஆன்லைன் போடுறது தப்புன்னு சொல்லலை. ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியும், எந்த இதுவாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கிறத விட ஏஜென்ட்டிட்ட எடுக்கிறது வந்து வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஏஜென்ட்டிட்ட உங்களுக்கு வந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு தான் கையெழுத்து போகணும். அவர் சொல்கிற அவர் வந்து எல்லாம் சொல்லுவார். அப்போ அவருக்கு என்ன தோணுதோ எல்லா வந்து அந்த பாலிசியில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சந்தேகங்களை வந்து நம்ம தான் வந்து கேட்கணும். அப்புறம் அவர் சொல்லலை, இவர் சொல்லலை, ஏஜென்ட் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது வந்து சரியான ஒரு இது இல்லை. ரெண்டாவது, எல்லா ஏஜென்ட்டும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து அந்த பாலிசியில் இருக்கிற எல்லா இதையும் நம்ம படித்து பார்த்துட்டு நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு ரெக்டிஃபை பண்ணி நமக்கு திருப்திகரமாக இருந்தால்தான் நம்ம வந்து பாலிசி போடணும். ரெண்டாவது, நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்காங்க. எல்லா ஊர்லேயும் வந்து நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து பாலிசி எடுங்க. அப்புறம் அந்த ரேட்டிங் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளைம் ரேட்டிங், கிளைம் ரேஷியோ, கிளைம் ரேஷியோ வந்து எவ்வளோ கிளைம் வந்து அந்த இந்த வருஷத்துக்கு அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க, 90%, 85%, 98%, அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் நெட்டில் ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கனாலே அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வந்து பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலிசி எடுக்கிறது உத்தமம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அவசியம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் எப்போ இருந்தாலும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்தது, 2047 இன்சூரன்ஸில் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் விஷன் ஐஆர்டிஏயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின விவரங்களை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம்.